பொதுவாக பெரிய திட்டங்கள் என்று நீண்ட கால திட்டங்கள் என்றும் இது நாட்டு மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள் என்று வருகிற நேரத்தில் ஆதரவான கருத்துக்களும் எதிரான கருத்துக்களும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதற்கு சேது சமுத்திர கால்வாய் திட்டத்திற்கு சுமார் 167 கிலோமீட்டர், 300 அடி அகலம், 300 மீட்டர் அகலம், 12 மீட்டர் ஆழம் என்று சொல்லக்கூடிய இது கால்வாய் திட்டம். அதிலும் குறிப்பாக இந்திய பெருங்கடல் வழியாக வரக்கூடிய கப்பல்கள், குறிப்பாக இந்தியாவின் மேற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய கப்பல், இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியிலிருந்து செல்லக்கூடிய கப்பல்கள் பயண நேரத்தை குறிப்பிட்டால் பயண நேரம் என்பது 30 மணி நேரம் மிச்சமாகும். தூரம் என்பது 424 கடல் மைல் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இதை பார்க்கிற நேரத்தில் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அரங்கில் ஒரு சின்ன நாடாக இருக்கிற சிங்கப்பூர் பொருளாதாரத்தில் சந்தையில் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்று உயர்ந்து நிற்கிறது. அதை போலத்தான் இந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டம் வறுமையானால் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும். குறிப்பாக சிங்கப்பூர் துறைமுகத்திற்கு இணையாக நம்முடைய தூத்துக்குடி துறைமுகம் வளர்ச்சி பெறும். அது மட்டுமல்ல, தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கும், சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கும், இலங்கைக்கும், மற்ற நாடுகளுக்கும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து அதிகப்படும். அதே நேரத்தில் போக்குவரத்து நேரம் குறையும், பொருளாதார சிக்கனம் ஏற்படும். இங்கே இன்னும் சொல்லப்போனால் எரிபொருள் நமக்கு மிச்சம் ஏற்படும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும், வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி என்ற அடிப்படையில் அந்நிய செலாவணி அதிகரிக்கவும் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. இதையெல்லாம் கடந்த இன்னொன்றையும் சொல்லுகிறேன், பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் சீனா காடு ஒன்று இருக்கிறது, அது மிகப்பெரிய அச்சத்தையும் தொடர்ந்து உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இனி வருங்காலத்தில் இந்தியா எவ்வளவு ஆதரவாக உதவியாக இலங்கைக்கு பொருளாதார உதவி செய்தாலும் கூட சீனாவினுடைய எச்சரிக்கை சீனாவினுடைய ஆபத்து எதிர்காலத்தில் இருக்கக்கூடும் என்று எல்லோராலும் சொல்லப்படுகிற நிலை. இப்படி சேது சமுத்திர கால்வாய் திட்டம் வறுமையானால் முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருப்பதை போல கடலோர பாதுகாப்பு படை பலப்படுத்தப்படும், அது இந்திய நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக அமையும் என்பதையும் இந்த திட்டத்தின் வாயிலாக நாம் உணர முடிகிறது. ஆன காரணத்தினாலே ஒரு பெரிய திட்டங்கள் வருகிற நேரத்தில் தொலைநோக்கு பார்வையோடு நிறைவேற்றுகிற நேரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். குறிப்பாக பவளப்பாறைகள் பாதிக்கப்படும், அதே நேரத்தில் தோரியம் நமக்கு கிடைப்பது பாதிக்கக்கூடும் என்று சில சச்சரவுகளான கருத்துக்கள், சில குறைகள் சொல்லப்பட்டாலும் கூட ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இது மிகப்பெரிய திட்டம், நமக்கு பலனளிக்கிற திட்டம், தென் தமிழ்நாட்டிற்கும் வட தமிழ்நாட்டிற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டம், இந்திய திருநாட்டின் பொருளாதாரத்திற்கு மேம்பாட்டு திட்டம் என்பதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசின் சார்பில் மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும், இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு எப்பாடுபட்டாவது தமிழக அரசு எடுக்கிற நடவடிக்கைக்கு, முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ளுகிற நடவடிக்கைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி துணை நிற்கும், ஆதரிக்கும் என்பதை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.